ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்று திலீப் சேட்ரி எழுதிய ஃபாதர் ரிட்டர்னிங் ஓம் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறேங்க. இதோட டைப் வந்து போயம், அதுவும் இது ஒரு ஆட்டோபயோர்பிக்கல் போயம். ஸோ அந்த போயமில் ஃபாதர் வந்து எங்கே வர்றாரு அப்படின்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இதை வந்து ஒரு அவங்களுடைய குழந்தை அல்லது ஒரு பெண் யாரோ ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க எப்படி வராங்க, அவங்க அப்பாவை பற்றி, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை பற்றியும் எல்லா விஷயத்தையும் வந்து இதில் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் எதை சொல்கிறாங்கன்னா, அவருடைய அப்பா வந்து எங்கேருந்து வர்றாருன்னா, ஒரு நகர்ப்புறத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி வரும்போது என்னென்ன இடத்த கடந்து வராரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையே, அதே மாதிரி வேலை செஞ்ச இடம், இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் டேவில் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வந்து போயம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா சன், அவங்க வந்து சொல்கிறாங்க என்னுடைய அப்பா இப்போ எங்கேருந்து வராங்க அப்படின்னா, மாலை நேரத்தில் ஒரு ரயிலில் வந்து வந்துட்டுருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா, அந்த நேரம் வந்து மஞ்சள் ஒளி அப்படின்றது என்னென்னா, அந்த மாலை நேரத்தில் மஞ்சள் ஒளி அடிக்கும் இல்லைங்களா, சூரிய ஒளி. ஸோ அது வந்து அந்த ரயில் மேலே படுது. ஸோ அந்த பயணிகள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல ரயில் பெட்டியில் வந்து நிச்சிருக்காங்க. ஸோ அது எங்கே வருதுன்னா, அதாவது புறநகர் பகுதிகள் எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம், அவங்க வேலை செஞ்சுட்டு வர நேரம் வந்து ரொம்ப லேட் நைட்டு. ஸோ அப்படி வரும்போது அந்த எல்லா இடமும் என்ன ஆகுதுன்னா, இருண்டு போயிடுது. அந்த இடத்த கடந்து வரும்போது எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சோகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருந்துட்டுருக்கு. ஸோ அவருக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத ஒரு விஷயமே, ஹாப்பின்ற விஷயமே அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த கருப்பு ரெயின் கோட் ஒன்று போட்டிருக்காங்க அவங்க அப்பா. ஸோ அந்த கோட்டு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கோட்டில் வந்து இந்த மணல்லாம் அழுக்குலாம் படிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி அந்த கரைகள்லாம் வந்து படிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ஆக்டிவாக இல்லாத ஒரு பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அப்பா இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கையில் வந்து ஒரு பழைய பை வச்சுருக்காரு. ஸோ அந்த பயிரப்பா என்ன மட்டும்தான் வச்சுருக்காருன்னா, வெறும் புத்தகங்கள் மட்டும்தான் வந்து அந்த பயிரப்பா வச்சுருக்காரு. அது மட்டுமே வச்சுருப்பாரு, அதே மட்டும் அதே தான் வந்து படிப்பார், மற்ற எந்த விஷயத்தையும் அவர் கற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டு இருக்கும் போது அவருடைய வயதுக்கு ஏற்ப அவருடைய கண்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மங்கள் நிறமாக தெரியுது. அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து இந்த வயது, அந்த ஏஜ் ஹோல்டு அப்படின்ற ஏஜை வந்து அடையிறாங்க. ஸோ அப்படி எல்லாருமே வயது அடைஞ்சாங்க அப்படின்னா, அந்த கண்கள் வந்து கொஞ்சம் மிரர, அதாவது கரெக்டாக கிளியராக தெரியாது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய கண்களும் வந்து இருக்குது. ஸோ அந்த டைமில் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, மழை வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில் ஸ்டேஷனில் வந்து இறங்குறாரு. ஸோ இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில் மேடையில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்து ரயில் மேடையிலிருந்து எங்கே வர்றாருன்னா, ஒரு சின்ன பாதை வழியாக வந்து கடந்து ஒரு சந்துக்குள்ளே வந்து தூர்றாரு. ஸோ அந்த தூந்து எங்கே வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அவருடைய செருப்பில் என்ன படுது அப்படின்னா, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்பில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல்கள் அழுக்கு எல்லாமே படுது. ஸோ அதெல்லாம் அவர் எதுவுமே கண்டுக்காமல் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, நடந்து அவரோட வீட்டை நோக்கி போயிட்டே இருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டான்ஸா, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு இப்போ ப்ரெசன்ட் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பலவீனமான தேநீர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல தேநீர் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக போட்டு நல்லா குடிப்பாங்க. ஸோ நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தேநீர் குடிக்காம, ஸோ அது வந்து சரி நாமளும் டீ குடிக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ஸோ அந்த டைமிங் பழக்கத்துக்காக குடிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, குடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலையில் செஞ்சு வச்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு அந்த புத்தகங்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு படிக்கிறது தான் வேலை. ஸோ அதை எடுத்து அவர் படிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, எங்கே போவார் அப்படின்னா, இஸ் அண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டுருப்பாரு. ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, உட்காந்துட்டு சிந்திச்சுட்டு இருப்பார்.
அவங்க வந்து அங்கே இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தாவும் ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு பாகங்கள் தண்ணி வந்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டு வழியாக வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த குளிர்ந்த நீர் வெளியே போகிறது எல்லாத்தையுமே வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரை இப்போ நம்ம பார்த்துங்க அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய குழந்தைகளை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறதே மறுக்கிறாரு. யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டேன்றாரு, அந்த விஷயத்தை வந்து வெளியவே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நகைச்சுவை ரகசியமாக இருக்குது, எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் சிரிப்பார், கரெக்டாக போயிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், தூங்க போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவருடைய தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசான் எஃப்எம் ரேடியோவில் எல்லாத்துலேயுமே என்ன கேட்பார்னா, பாட்டு வந்து கேட்டுட்ருப்பார். ஸோ அது கேட்கறது ப்ளஸ் என்னென்னா கனவு. அந்த பாட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டினுடைய அருமையிலேயே வந்து மகிழ்ந்து போயிட்டு கனவுலாம் கேட்டுட்ருப்பாங்க, அது பண்ணுவாங்க. அடுத்தது அவரது முன்னோர்கள் மற்றும் அவங்கள, அதாவது அந்த குழந்தைகளை பற்றி சிந்தனை செஞ்சிட்ருப்பார். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ அந்த விஷயத்தையும் அதே மாதிரி அந்த குழந்தையை பற்றி சிந்தனை எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்களின் உதவியால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய பாதையில் வந்து ஒரு புதிய கண்டமாக விளங்கும் இன்னொரு உலகத்துக்கு அவர் வந்து நாடோடியாக வந்து போயிட்டுருக்காரு. எல்லாமே விட்டுட்டு தனக்குன்னு ஒரு புது உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கே வந்து அவர் வந்து நாடோடியாக போயிட்டுருப்பாரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஆத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பயம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், ப்ரோஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.